Non viene neanche lei? Allora. Ma allora in che cosa? Ma allora in che cosa? Allora, allora. Allora, allora. Allora. Allora, tu non la chiedi quello qua? ஆமயத்தை பொறுத்தளவில் ஞானம் அடையிறது, லிபரேஷன் அடையிறதுங்கிறதெல்லாம் வந்து ஒரு ஹையஸ்ட் ஸ்டேட், மிக உயர்ந்த ஒரு நிலைங்கிற மாதிரி கருது. ஒரு சராசரி மனிதரை பொறுத்தளவில் இந்த ஞானம்லாம் நமக்கு சாத்தியமா? ஏன்னா நமக்கு வந்து எத்தனையோ தொழில்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம், நம்முடைய லைஃபே வந்து ரொம்ப டைட் ஷெடியூலில் ஓடிட்டு இருக்கு. நம்ம இத்தனை வேலைகளுக்கு மத்தியில் நம்ம ஞானம் அடைகிறது சாத்தியமா? நம்ம ஞானிகளுடைய லைஃப்பை பார்த்தோம்னு சொன்னால், மோஸ்ட்லி எல்லா ஞானிகளும் நமக்கு தெரிஞ்சால் ஞானிகளை யாருமே திருமணம் பண்ணிக்க மாட்டாங்க. நிறைய பேர் என்ன சொன்னால் அவ்வளோ சன்னியாசியாக தான் இருப்பாங்க. இப்போ என்னன்னு சொல்லி சொன்னால், யாரோ லிமிட்டடாக யாரோ ஒருத்தர் தான் ஞானம் அடைய முடியும்ங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எல்லாருக்குமே அப்படி தான் தோணும். ஆனால் ஞானம்ன்றது வந்து அவ்வளோ ஒரு ரேரான ஒரு அரிதான யாருக்குமே கிடைக்க முடியாத ஒன்றுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கு. ஆனால் நாம இத்தனையோ விதமான ஆன்மீக பயிற்சி பயிற்சிகள் இதெல்லாமும் இருக்கு. நாம் அந்த பயிற்சி பயிற்சிகளில் ஈடுபடும் பொழுது நமக்கு சில தெளிவு கிடைச்ச மாதிரி தெரியும், சில அனுபவங்கள் கிடைச்ச மாதிரி இருக்கும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த தெளிவு அந்த அனுபவம் எல்லாம் போட்டுருப்பேன். அப்போ அந்த ஆன்மீகம் ஞானம் லிபரேஷனுங்கிறதுலாம் ஏதோ மிஸ்டிக்கலாக ஒரு சாத்தியம் இல்லாத ஒன்று, ஏதோ நம்மளை எலூட் பண்ணுற மாதிரி ஏமாத்துகிற மாதிரி வந்து வந்து போகிற மாதிரியும், உண்மையிலே இது என்னன்னு புரியாதபடி ஒரு பெரிய குதிராகவே இருக்கு. இப்போ என்னை பொறுத்தவரை என்னன்னு சொல்லி சொன்னால், ஆன்மீகத்துக்கு நான் வரும்போது எனக்கு வயசு 18 18 வயசில் ஆன்மீகத்துக்குள்ள நுழைவேன். நான் வந்த வேலையை முடிக்கிறதுக்கு வயசு 58 40 வருஷம் போகாதெல்லாம் கிடையாது. அப்போ அது என்ன எனக்கு என்ன இருந்துச்சுன்னா, ஒரு பெரிய மிஸ்ட்ரி மாதிரி தான் தெரிஞ்சது. நம்ம போகிற வழி சரியா, நம்ம என்ன போகிறோம் என்ன பண்ணுறோம், இதெல்லாம் ரொம்ப ஒரு மிஸ்ட்ரியாகவே தெரியும். எனக்கு வந்து பிரதானமாக தெரிஞ்சது வந்து ஜெய கிருஷ்ணமூர்த்தியினுடைய நூல்கள் கருத்துக்கள்லாம் ரொம்ப ஈடுபடுறது. அவரும் இதே மாதிரி தான் என்ன சொல்லி சொன்னால், நீங்கள் புரிய வேண்டியதை புரிஞ்சுக்கிட்டால் போதும் சொல்லுவார். அது நமக்கு அவங்க சொல்கிறதெல்லாம் நமக்கு புரிய தானே செய்யுது, ஆனால் நமக்கு அந்த மாற்றம் ஏற்படலையே. நான் அவர் என்ன சொல்லுவாங்கன்னா, சும்மா மேம்போக்காக புரிஞ்சால் போதா, நீங்கள் டீப்பாக புரிஞ்சுக்கணும். அது என்னோட டீப்பான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க ஒன்றுமே புரிய மாட்டாங்க. ஆனால் அவர் பேசுகிறது ரொம்ப தெளிவாக இருக்கும், எந்த சந்தேகத்துக்குமே இடமே இல்லாத ரொம்ப தெள்ள தெளிவாக எல்லாத்தையுமே நல்லா விளக்கி சொல்லியிருக்கேன். ஆனால் நமக்கு என்னன்னு சொல்லி சொன்னால், அது கிடைக்கலையே கிடைக்கலையே, என்ன பண்ணணும்னு சொல்லி மனசு அதுலேயே தான் போயிட்டேன்.
ஏன்னா நமக்கு உலகங்கிறது வந்து ஆன்மீகத்துக்குள்ளே வந்தாச்சு, அது என்னன்னு பார்க்காம அதுலேருந்து வெளியேற முடியாதுன்ற மாதிரி முழுக்க முழுக்க அதில் தான் தீவிரம் காட்டிருக்கணும். இதே மாதிரி தான் என்னை மாதிரி தான் எல்லாருமே நிறைய ஆன்மீகத்தில் ஈடுபடுறவங்க எல்லாருமே அதில் தான் தீவிரமான ஆர்வத்தை காட்டிகிட்டு இருக்கு. ஆனால் அவங்களுக்கு அதில் புரிஞ்ச மாதிரி இருக்குது, புரியாத மாதிரி இருக்குது. என்ன தான் நடக்குது, என்ன தான் சொல்கிறாங்க, நம்ம என்ன தான் புரிஞ்சுக்கிடணுங்கிறதே ஒரு மிஸ்ட்ரியாக இருக்குது. ஒரு முறை ட்ரெயினில் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ அங்கே வந்து அந்த ட்ரெயினில் என் கூட நிறையா அந்த ஒரு கிறிஸ்டியன் மிஷனோட சேர்ந்த ஒரு நிறையா லேடிஸ், அவங்க ஏதோ ரொம்ப ஏதோ முகாம் ஏதோ அவங்களோட சம்மந்தப்பட்ட முகாம் ஏதோ பக்கம் பெற்றுட்டு அவங்க எல்லாம் ரிட்டர்ன் ஜேர்னியில் வந்துட்டு இருக்கிறாங்க. எல்லோரும் கையிலையும் ஒரு பைபிள், சரி பைபிள் எடுத்து படிக்க வேண்டியதானே, எல்லாரும் கையில் வச்சுட்டு அப்படியே தூங்கி தூங்கி விழுந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் பைபிளை கீழே வைக்கிறதுக்கும் மனசு இல்லை, பைபிளையும் வச்சுக்கிடுறாங்க அப்படியே பைபிள் ஒன்றும் அவங்க கையில் இருந்து விழுது, நல்லதுன்னு அவங்க தலை கீழே விழுது, அப்படியே தூங்கி வழிஞ்சிக்கிட்டே போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதை தவிர அதே இல்லை, அவங்க என்னன்னு சொல்லி சொன்னால் இதை தவிர நமக்கு வேறு ஒன்றுமே இல்லைங்கிறனால அதான் படிக்க வேண்டியது வருது. ஆனால் படிக்கிறதுக்கு உள்ளே போக முடியல. இதே மாதிரி தான் ஜெயகிருஷ்ணமூர்த்திகிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்பாங்க, நீங்கள் ஓய்வு நேரங்களில் ஏதாவது உபநிஷத்துகள் ஏதாவது படிப்பீங்களா, நீங்கள் ஆன்மீக புஸ்தகங்கள் என்ன புக்கள் படிப்பீங்கன்னு சொல்லி ஜெயகிருஷ்ணமூர்த்தி ஒருத்தர் கேட்குறாரு. அவரே என்ன சொல்கிறாருங்கன்னா, நான் அந்த மாதிரி புக்கெல்லாம் படிக்க மாட்டேன், நான் டிடெக்டிவ் நாவல்ஸ் தான் படிப்பேன். எங்களெல்லாம் பார்த்து என்னடா இருந்தா அவன் என்னெல்லாம் விழுந்து விழுந்து படிச்சுட்டு இருக்கு, விழுந்து விழுந்து பண்ணிட்டு இருக்கு, இவர் டிடெக்டிவ் நாவல்ஸ் படிக்கிறேங்கிறாரு. அவர் எங்கேயோ இருக்கார், நாம் எங்கேயோ இருக்கிறோம். ஏன்னா அவர் படி எல்லாம் முடிச்சுட்டாரு, அதனால எதோ ஒன்றாலும் படிக்கலாம், டிடெக்டிவ்ஸும் படிக்கலாம், எந்த நாவலையும் படிப்போம். நாம் வந்து பைபிளை படித்து படித்து தூங்கி விழ வேண்டியதான். ஏன்னா நமக்கு வந்து இங்கே இதை தவிர வேறு ஒன்றுமே தெரில, நமக்கு ஏதோ கிடைக்கும் கிடைக்கும்னு சொல்லி தோண்டி தோண்டி பார்த்தா உள்ள ஒன்றும் போகாது. இப்போ உண்மையில் இங்கே என்ன இருக்குது, எதை தான் அவங்க சுட்டி காட்டான்னு நினைக்கிறாங்க. இப்போ சில இதுகள்லாம் என்னன்னு சொல்லி சொன்னால், நிறைய பேர் வந்து அவங்க டபுள் ஸ்டாண்டர்ட் ரவுண்டே டாக்லேயே வந்து அவங்க எல்லாருமே வந்து என்னென்னா அவங்கள அறியாமலே நிறைய விஷயங்களை டபுள் ஸ்டாண்டர்ட் தரும். எல்லா ஞானிகளுடைய லைஃப் எடுத்துக்கிட்டோம்னா கூட டபுள் ஸ்டாண்டர்ட் தரும். இப்போ ஜெயகிருஷ்ணமூர்த்தி எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், சூப்பர்ஃபிஷியல் அண்டர்ஸ்டாண்டிங் சரியில்லை, நீங்கள் டீப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வரணும்னு சொல்கிறார். உண்மையில் அந்த கிளாஸிஃபிகேஷன் தப்பு அப்படியே சொல்லக்கூடாது. இப்போ நமக்கு என்னன்னு சொல்லி சொன்னால், நமக்கு அது புரியாத வரைக்கும் அவர் என்ன சொன்னாலும் வேத வாக்காக தான் நமக்கு தெரியும். அதில் தப்பே கண்டுபிடிக்கிறது தோணாச்சு, நமக்கு புரியலை அவர் புரிஞ்சவர் சொல்கிறாரு. நாம் அவர் நிலைக்கு வந்தால்தான் நமக்கு புரிஞ்சுக்கிடுவோம். இப்போ நமக்கு ஒன்றுமே புரியாது, அவர் சொல்கிறத அப்படியே கேட்டுகிட்டு இருக்கிற வழியே இல்லைங்கிற இடம் தான் நமக்கு. ஆனால் உண்மையில் என்னென்னா எல்லாருமே அவங்கள அறியாமலே ஒரு டபுள் ஸ்டாண்ட் எடுத்துடலாம், தேவையில்லாத வார்த்தைகளெல்லாம் சொல்லி அதை ட்விஸ்ட் பண்ணி எங்கேயோ ஒரு டிஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஒரு சரியான வியூ கொடுக்க முடியாதபடி, நாமும் ஒரு சரியான ஒரு ஆங்கிள் எடுக்க முடியாதபடி நம்மளை எப்படியோ ட்விஸ்ட் பண்ணி திருப்பி விட்டுறாங்க. நல்ல ஒரு ஓப்பன் மைண்டடாக நம்ம பார்த்தோம்னா எல்லாமே எல்லா ஞானிகளுடைய வாழ்க்கையிலுமே டபுள் ஸ்டாண்டர்ட், ஒரு தேவையில்லாத முரண்பாடுகள், செல்ஃப் கான்ட்ரடிக்ஷன் நிறையா இருக்கும். ஒரு நேரத்தில் ஒன்று சொல்லியிருப்பாங்க, இன்னொரு நேரத்தில் அவங்க சொன்னதே மறுத்து இன்னொன்று சொல்லியிருப்பாங்க. நாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவர் ஜாதி அவர் ஏதோ கரெக்டாக தான் சொல்லியிருப்பார், நமக்கு தான் அப்படி வேற முரண்பாடாக இருக்கிற மாதிரி தருதுன்னு சொல்லி நாம தான் நினைச்சிருக்கோம். ஏன்னா உண்மையிலே முரண்பாடாக தான் சொல்லியிருக்கிறார். இப்போ உண்மையிலே நினைச்சோம்னா, ஞானம் லிபரேஷன் இதெல்லாமே வந்து நம்ம எங்கேயோ போய் கிடைக்கும்னு சொல்லி நம்ம ஆகாயத்தில் எட்டி பார்த்துட்டே இருக்கோம். உண்மையிலே எல்லாமே நம்ம காலடியில் இருக்கு, நம்ம அதுக்கு மேலே தான் நம்ம வந்து நடந்துகிட்டு இருக்கோம், வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம எங்கே இருக்கோம் என்ன செய்கிறோங்கிறது தெரியாமல் தேவையில்லாமல் தடுமாறிட்டு இருக்கோம். நம்ம லைஃபோடு ரிலேட்டடாக
உண்மையிலே என்னன்னா, ஞானம்ங்கிறது வந்து ஏதோ நம்முடைய ஒரு சராசரி மனிதனுக்கு சம்மந்தங்களாக ஒன்றா நம்ம வச்சுக்கணும். அதனாலதான் என்னன்னா, ஞானம்ங்கிறது வந்து இப்பெல்லாம் நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அது 60 வயசு மேலே பார்த்துக்கலாம், 70 வயசு மேலே பார்த்துக்கலாம்னு சொல்லி சொல்கிறவங்களாம் நிறையா இருக்கு. இப்போ நாங்கள் அதே மாதிரி தான் சில நேரங்களில் பண்ணான்னு சொல்லி சொன்னால், சில வீடுகளில் வந்து கணவர் வந்து இந்த மாதிரி போவார், மனைவி என்ன பார்ப்பாங்கன்னு சொன்னால் போகிறாரு திருப்பி வருவார், அந்தாலும் அப்படியே சன்னியாசியாக போயிடுவாருன்ற மாதிரி பயப்படுவாங்க. இப்போ அதனால தான் நான் என்ன சொல்லிட்டேன்னா, அந்த முகாமுக்கு வரும்பொழுதே நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தோடு வாங்கங்கிற மாதிரிலாம் நிறைய வரைக்கும் நான் கொடுத்து சொல்லுவேன். ஏன்னா இது வந்து யாருக்கும் ஒரு சன்னியாசத்துக்கான சம்மந்தப்பட்ட மேட்டர் இல்லை, இது எல்லாருக்கும் சம்மந்தப்பட்ட மேட்டர். ஞானம் லிபரேஷனுங்கிறதெல்லாம் ஒரு சராசரி மனிதனோட அன்றாட வாழ்வோட தொடர்புடையது. நிறைய வார்த்தைகளை வச்சு நாம் வந்து அதை எப்படியோ ஃப்ரேம் போட்டு கட்டம் கட்டி எங்கேயோ தள்ளி வச்சிடும். இப்போ உண்மையிலே என்னன்னு சொன்னால், இப்போ உதாரணமாக ஒரு பால் இருக்கு, இந்த பாலை வந்து நம்ம அது எப்படி என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் பாலை பற்றி நம்ம சொல்ல முடியும். அது சுவைச்சு பார்த்து அதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் தான் பாலை பற்றி நம்ம சொன்னதாகவும் தெரிஞ்சுக்கிட்டதாகும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு கண்ணாடி டம்ளரில் பால் வச்சுருந்தோம், இன்னொரு கண்ணாடி டம்ளரில் தண்ணி வச்சுருந்தோம், ஒரு பிளைன் வாட்டர். இந்த ரெண்டுலேயுமே வந்து எது பால் எது தண்ணி இதை சொல்லுங்கன்னு சொன்னால், நான் குடித்து பார்த்துதான் சொல்லுவேன்னு யாராவது சொல்லுவாங்களா? பார்த்த மாத்திரத்திலே பால் எது தண்ணி எதுன்னு நம்ம ஒரு சின்ன குழந்தை கூட சொல்லிடுவோம். இல்லை நான் குடிச்சு பார்த்து எது பால் எது தண்ணி நான் சுவைச்சு பார்த்து தான் சொல்ல முடியும்னு இதெல்லாம் யாரும் சொல்கிறது. இப்போ உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால், ஞானம் விடுதலை லிபரேஷன் இது எல்லாமே இருக்குது. இதெல்லாமே வந்து இப்படி நம்ம மேம்போக்காக தெரிஞ்சுக்கிட்டா போதாங்க, டேஸ்ட் பண்ணி நம்ம அனுபவபூர்வமாக தெரிஞ்சுக்கிட்டுருக்கலாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் நிறைய வார்த்தைகள் அப்படி இருக்குது, இதெல்லாம் நீங்கள் சும்மா மேம்போக்காக தெரிகிற விஷயம் இல்லை, எவ்வளவோ டீப்பான விஷயம் இருக்குது, ரொம்ப ஆழமான விஷயம்லாம் ஒன்று இருக்குது. ஒரு சராசரி மனிதனுக்கெல்லாம் இதெல்லாம் சாத்தியமே இல்லை. இதே மாதிரிலாம் ஒருத்தர் வந்து அமெரிக்காவில் இருக்கிற நம்ம இந்தியர் தான், ஒரு முறை என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறேன். இந்த ஞானம் அடைகிறது பார்த்துக்கிடுங்க, நம்ம 40 வயசுக்குள்ளே ஞானம் அடையணும்னு சொல்கிறாங்க, அதுக்கு மேலே அடைஞ்சான்னா ரொம்ப ஆபத்துங்கிறாங்க. ஏன்ட்டு கேட்டேன், இந்த ஞானம் அடையும் போது நம்ம தலையில் ஒரு இடி இறங்குற மாதிரி இருக்கும், அதை தாங்கக்கூடிய சக்தியெல்லாம் நம்ம 40 வயசு மேலே நமக்கு இருக்காது. அப்போ அவன்கிட்ட சொன்னேன், இப்போ நீங்கள் வேற ஒன்றும் பண்ண 40 வயசு ஆகிட்டுங்கன்னா ஒரு இடி தாங்கி வச்சுக்கிடுங்க, அப்படியே இறங்கினாலும் அந்த இடி தாங்கி உங்களை காப்பாற்றிடும், நீ தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட விளையாடிட்டு. இப்போ ஞானத்தை பற்றி என்னெல்லாமோ கதைகள் இருக்கு. இப்போ இது கதைகளுக்கு காரணம் என்ன, அவங்க காரணமாக இல்லை எல்லாம், இது என்ன காரணம்னு சொல்லி சொன்னால், இந்த மிஸ்டிக்கல் வேர்ல்டு இதோட லிங்க் ஆகிடும். யோகா, சில சக்திகள், சில அனுபவங்கள், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இதோட லிங்க் ஆகிடும். ஞானின்னு சொல்லி சொன்னாலே முக்காலமும் உணர்ந்தவர் தான் ஞானி. நாளைக்கு நடக்கிற இன்றைக்கி எனக்கு தெரியணும், ஒருத்தரை பார்த்தான்னா அவரை பற்றிய பூர்வ சரித்திரத்தை முழுசாக அவர் சொல்லிடணும். ஒரு மிஸ்டிக்கலாக ஒரு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. திரிகால ஞானின்ட்டு பேர், முக்காலம் உணர்ந்த ஞானி. இப்போ இதெல்லாம் வந்து சாத்தியம்தான், சாத்தியம் இல்லாமல் இல்லை. நான் ஞானத்துக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது, அதெல்லாம் ஒரு டெக்னிக்கல், ஏதோ சில டெக்னிக் மாதிரி சிலதில். இப்போ நம்ம இன்ஜினியரிங் படிக்கிறோம், டாக்டர் படிக்கிறோம், இப்படி ஏதோ டெக்னிக்கல் கோர்ஸ் படித்து அதில் டெக்னிக்கல் ஒரு கெப்பாசிட்டி எடுத்துக்கிற மாதிரி, இந்த மாதிரி யோகாவில் சில டெக்னிக்ஸில் நமக்கு சில அனுபவங்கள் கிடைக்கும், சில சித்திகள்லாம் கூட கிடைக்கும். ஆனால் அந்த மாதிரி மிஸ்டிக்கல் பவர்ஸ் எல்லாமே நிறைய லிமிட்டேஷன் கொடுப்பட்டது. நம்முடைய ஆன்மீக சாஸ்திரங்கள் எதுவுமே, ஆன்மீக சாஸ்திரங்கள் எதுலேயுமே தப்பே கிடையாது, எல்லாமே கரெக்டாக சொல்லுது. இந்த மாதிரி மிஸ்டிக்கல் வேர்ல்டுங்கிறது ஆன்மீகத்துக்கு சம்மந்தமே இல்லாததுலேயே தெள்ள தெளிவாக சொல்லுது. அது வேறு, இது வேறு. என்லைட்டன்மெண்ட் லிபரேஷனுங்கிறது நம்முடைய லைஃபோடு சேர்ந்தது, இதுதான் எல்லாரும் அடைய வேண்டிய ஒன்று.
இந்த மாதிரி மிஸ்டிக்கல் வேர்ல்டுங்கிறதுலாம் தேவையில்லாத ஒன்றுங்கிறது தெளி தெளிவாக சொல்லு. ஆனால் நமக்கு வந்து நம்மளோட லைஃப்பில் நிறைய நம்முடைய கருத்துக்களில் வந்து ஒரு சாமியார்னு சொல்லி சன்னியாசிகள் ஞானிகள்னு சொன்னால் பெரிய பவர் கையை தூக்கி காட்டினா நோயெல்லாம் குணமாயிடணும், இந்த மாதிரிலாம் சில இதுகளெல்லாம் நமக்கு வந்து அதை உள்ள அசோசியேட் பண்ணி வச்சுருக்கு. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால் அதெல்லாம் உண்மை இருக்குது, அந்த மாதிரிலாம் இப்போயும் கிடையாது. ஒருத்தர் வந்து சக்தி அந்த மாதிரிலாம் சக்தியெல்லாம் அடையலாம். ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால் அது அடையிறவருக்கும் அடையிற வரைக்கும் பிரம்மாண்டமாக தெரியும், அடைஞ்ச பிறகுதான் இதுக்காக அந்த மாடு போட்டோங்கிற எண்ணம். ஏன்னா அது எல்லாமே அந்த மாதிரி சக்திகள் எல்லாமே வந்து நாம் இஷ்டப்படி பயன்படுத்தவே முடியாது. நம்மளை அப்படி கட்டி போட்டுருவாங்க, இவ்வளோதான் இதுக்கு இது இவ்வளோ தான், நீங்கள் என்ன ஒன்றும் பண்ணிடலாம், நான் இதுக்கு மேலே ஒன்றால் போக முடியாதுங்கிற மாதிரி பண்ணிடுவாங்க. இந்த உலகமே உனக்கு சொந்தம் தான், ஆனால் அந்த ரூம் போட்டு வெளியே போட்டு விடக்கூடாதுன்னு சொல்லி ரூம் போட்டி சில கதவை பூட்டி வச்சிருவாங்க. இல்லை என்ன பிரச்சனை, இந்த உலகமே உனக்கு தான் சொந்தான்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போட்டு கதை பூட்டி வச்சான்னு அர்த்தம். அந்த மாதிரி தான் இப்போ நம்ம வந்து பணம் பணம்னு சொல்லி பணத்துக்கு ஆசைப்படுறோன்னு வச்சுக்கோங்க. நம்மளை பேங்கில் கேஷியராக போட்டுருந்தேன், ஐயா பணத்துக்கு ரொம்ப ஆசைப்பட்டாலாம் இந்த நீ கேஷியராக இரு, பேங்கில் உள்ள எல்லா பணமும் வாட்ட தான் இதை வச்சிக்க. ஆனால் நம்ம இஷ்டப்படி நம்ம பாக்கெட்லேயும் போட முடியாது, நமக்கு வேண்டிய வந்து கொடுக்க முடியாது, அது யாருக்கு அக்கௌண்ட் இருக்கோ அவங்களுக்கு தான் கொடுக்க முடியும். இப்படி தான் ஒருத்தர் சென்னையில் ஒருத்தர், அவர் வந்து நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் அவருக்கு ஏற்படுது. ஏதோ சில இதெல்லாம் பண்ணி தியானம் எவ்வளோ நோய்களை குணப்படுத்துவார், யார் நோய்களும் குணப்படுத்துவார். ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால் அவர் யாருக்கு அந்த கர்மாப்படி அவங்களுக்கு அது குணமாகணும்னுட்டு இருக்கோ அதை மட்டும்தான் அதெல்லாம் குணப்படுத்தணும். அதையும் மீறி வந்து அவருடைய சக்தியை பிரயோகம் பண்ணி யாருக்காவது குணப்படுத்திட்டாங்கன்னா அந்த நோய் இவருக்கு வந்தோம், அல்லது வேறு ஏதாவது பனிஷ்மெண்ட் இவருக்கு கிடச்சி. இப்போ இதெல்லாம் காஸ்மிக்லாம் இந்த மாதிரி இதுகளெல்லாம் வந்து அதை மீறி எதையுமே பண்ண முடியாது. என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு வசதி உள்ளது, இவர் அப்படியே கட்டி தூக்கி போயிட்டாங்க, என்னுடைய நோயை குணப்படுத்துன்னு சொல்லி கட்டி தூக்கி போயிட்டாங்க. இவர் பார்த்தாரு அவருக்கு இந்த நோயை குணப்படுத்துறது சரியில்லை, அவர் குணப்படுத்தணும்னு சொன்னால் அதனால நமக்கு தான் பனிஷ்மெண்ட் வரும்னு சொல்லி இவர் குணப்படுத்த முடியாதுட்டார். ஆனால் அவங்களுக்கு அதெல்லாம் கண்டுன்றது தேரில்லை, நீ குணப்படுத்துகிறே விடமாட்டேன்னு சொல்லி அடித்து உதச்சி அந்த மாதிரிலாம் ஆகிடுச்சு. இப்போ நிறைய பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சித்தர்கள் வீட்டெல்லாம் நம்ம சொல்லுவோம், அவங்களுக்கு சக்திகள் கூட இருக்கலாம், ஆனால் என்னன்னு சொன்னால் யாருமே வந்து வெளியே தெரிகிற மாதிரி நடமாட மாட்டாங்க, ஒன்றும் பைத்தியக்காரமாக இருப்பாங்க, இல்லைன்னா காட்டுகள் ஒழிஞ்சு போகிறாங்க, இல்லைன்னா அந்த கதை தான் அவங்களுக்கு அடி உதவியில் வச்சுருவாங்களா. ஏன்னா அவங்கள்ட்ட சக்தி இருக்குன்னு சொன்னால் அவங்க சக்தி வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, எனக்கு இதை குணப்படுத்த சரி பண்ணுன்னு சொல்லி. இப்போ இதே மாதிரி தான் அமெரிக்காவில் ஒருத்தர், அவருக்கு இந்த மாதிரி முக்காலத்தையும் உணரணும், நாளைக்கு என்ன நடக்குங்கிறது எனக்கு இன்றைக்கே தெரியணும் சொல்லி பயிற்சிகள் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதுவும் ஒரு நாள் ரெண்டு நாளில் 12 வருஷம் பயிற்சி பண்ணிட்டேன், பயிற்சி பண்ணி அந்த நல்ல ஒரு கிடச்சி. அப்போ அவருடைய பிரதர் இங்கே டி நகரில் தான் இருக்கார். அப்போ அவர் ஃபோன் பண்ணி சொல்கிறார், என்ன சொல்லியிருப்பார், 12 வருஷம் பயிற்சி பண்ணி கடைசியில் வெற்றி அடைந்து விட்டேன். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால், இப்போ நான் தெரியாதனமாக வந்து மாட்டிக்கிட்டேன், தயவு செய்து யார் இந்த மாதிரி பயிற்சி முயற்சிகளை ஈடுபட்டுறாங்க, நம்ம இன்றைக்குள்ள பிரச்சனையே நம்மளால் தாங்க முடியல, இதில் நம்ம நாளைக்கு என்ன பிரச்சனை நடக்குங்கிறது இன்றைக்கே தெரிஞ்சுன்னு சொன்னால் நாளைக்குள்ள பிரச்சனை இன்றைக்கே தூக்கி சமைக்கிற மாதிரி தான். சரி, பிரச்சனை தெரிஞ்சிருக்குன்னா அது சால்வ் பண்ண முடிஞ்சனாலும் பரவாயில்ல, சால்வ் பண்ணவும் முடியாது, சால்வ் பண்ணால் அதோட பெரிய பிரச்சனை வரும். இப்போ இந்த மாதிரிலாம் மிஸ்டிக்கல் ப்ரோஸ் இருக்குது, ஆனால் அதெல்லாம் இதுக்கு சம்மந்தமே இல்லை. உண்மையிலே ஞானத்துக்கும் லிபரேஷனுக்கும் இந்த மாதிரி மிஸ்டிக்கல் பவர்களுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. இப்போ ஞானங்கிறது, அப்போ ஞானம்னா என்ன, அதான் நம்ம சொல்கிறோம், ஞானம்னா என்னன்னு தெரிஞ்சாலே ஞானம் அடைஞ்சிடலாம். உண்மையிலே நாம் ஏன் ஞானம் அடையலை சொல்லி சொன்னால், ஞானம்னா என்னன்னே தெரியாமலே குழம்பிட்டு அதனால தான் ஞானமே அடையாமல் தான் இருக்கு. ஞானம் அடைஞ்ச நிலையில் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் லிபரேஷன் ஏற்படும், முக்தி விடுதலை மோட்சம் இதெல்லாம் ஏற்படும். அந்த ஞானங்கிறது வந்து அந்த முக்திக்கு ஒரு வழி தான்.
ஞானங்கிறது வந்து ஒரு பாதை. ஞானம் அடைஞ்சாச்சுன்னு சொன்னால் லிபரேஷன், முக்தி, மோஷன் இதெல்லாம் ஏற்படுது. ஆனால் டிசைடிங் ஃபேக்டர் வந்து ஞானம் தான், அந்த அளவுக்கு தான். ஆனால் அதே நேரத்தில் என்னென்னா டைரெக்டாக நம்ம வந்து லிபரேஷன்லாம் நம்ம அதை நோக்கி நம்ம பிரயாணம் பண்ண முடியாது. நம்முடைய எல்லை என்னன்னு சொல்லிச்சோம்னா என்லைட்டன்மெண்ட், ஞானம், இதை அடையிறதோட நம்ம வேலை முடிஞ்சு லிபரேஷன் அதை ஆட்டோமேட்டிக்காக ஃபாலோ பண்ணும். உயர்ந்த நிலை லிபரேஷனாக இருந்தாலும் நம்மை கைக்குள்ளே எட்டுறது வந்து என்லைட்டன்மெண்ட், ஞானம், இது மட்டும்தான் நம்மளோட சேர்ந்து. இப்போ அதுவுமே என்னென்னா என்லைட்டன்மெண்ட்னா என்னன்னு தெரிஞ்சாலே போதும், ஞானம் அடைஞ்சிருவாங்க. இப்போ உண்மையிலே இது வந்து இந்த என்லைட்டன்மெண்ட்னா என்னன்னே தெரியாமல் தான் நாம் வந்து எங்கெங்கெல்லாமோ முட்டி மோதிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தரும் அதுக்கும் என்னென்னலாமோ பேர், என்ன விதமான விளக்கங்கள், எப்படியெல்லாமோ சொல்லி ஒரு தேவையில்லாத குழப்பங்களில் கொண்டு விட்டுருக்கோம். இப்போ உதாரணமாக ரமண மகரிஷியை நீங்கள் எடுத்துக்கலாம். ரமண மகரிஷி அப்படின்னு சொல்லிச்சோம்னா 16 வயசில் ஒரு ஞானம் அடையணும். அப்போ அவருக்கு வந்து எந்த ஆன்மீக பயிற்சி எதுவுமே தெரியாது, சின்ன பையன் தான், ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான். 16 வயசுனா பாருங்கள், ஒரு 10வது வயசு 10வது கிளாஸ் படிக்கிற மாதிரி அந்த ஒரு வயசு தான். திடீர்னு ஒரு நாள் அவருக்கு மரண பயம் ஏற்படுது. அந்த மரணத்தை எதிர்கொள்ள அப்படியே அவருக்கு வந்து அதிலிருந்து விலகணும்னுட்டு இல்லாத விஜயர் மரணம் வந்தால் விட்டு போட்டுன்னு சொல்லி அதை ஏற்றுக்கிட்டார். லிபரேஷன் ஆகிட்டு ஞானம் அடைஞ்சார், லிபரேஷன் ஆகிட்டு. அவர் என்ன நிகழ்ந்தது, எப்படி அடைஞ்சோங்கிறது கூட அவருக்கு சொல்லத்தில். பின்னால் லேட்டர் ஸ்டேஜில் தான் நிறைய பண்டிதர்களெல்லாம் அவரோட சேர்றாங்க. அந்த நிலையில தான் நான் என்ன அடைஞ்சோங்கிறதே பின்னால் தான் புரியுது. உண்மையிலேயே இந்த ஞானம்னா என்ன, இப்போ நிறைய ஞானிகளை பொறுத்தளவில் அவங்க எப்படி ஞானம் அடைஞ்சாங்கிறதே அவங்களுக்கு தெரியாம இருக்கு. அதனால தான் என்னன்னு சொல்லிச்சோம்னா சில இதுகளை சுருக்கமாக சொல்லிடுவாங்க. ரிஷி மூலம், நதி மூலம்லாம் அறிய முடியாது, அதெல்லாம் கேட்க வேண்டாம். ஏன்னா அவங்க எப்படி வந்தாங்கன்னே அவங்களுக்கே தெரியாது, எப்படியோ வந்துட்டாங்க. வந்தது உண்மை, அது ஒன்றும் போய் கிடையாது. இப்போ உண்மையிலே சில ஞானிகளை பொறுத்தளவில் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, எப்படி வந்தாங்க, எப்படி பிரயாணம் பண்ணாங்க, எங்கே டேன் எடுத்தாங்க, எங்கே எதை பார்த்தாங்க, எதை அடைஞ்சாங்கங்கிற மாதிரி கொஞ்சம் ட்ரேஸ் அவுட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் புத்தருடைய லைஃப்பில் கொஞ்சம் அந்த ட்ரேஸ் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கு. அவர் என்ன தேடினார், எங்கே பிரயாணம் பண்ணார், எதை பார்த்தாரு, என்ன அடைஞ்சாருங்கிறத கொஞ்சம் ட்ரேஸ் அவுட் பண்ண முடியும். எல்லா ஞானிகளும் ஒரே விஷயத்தான் அடைஞ்சிருக்கிறாங்க. யாரும் புத்தர் வந்து உயர்ந்து அடைஞ்சிட்டாரு, மற்றவங்க தாழ்ந்து அடைஞ்சாங்களே, எல்லாரும் ஒரே நிலையில் தான் அடைஞ்சிருக்கிறாங்க. ஆனால் இவர் என்னன்னா அவர் பயணம் பண்ண பாதையை நம்ம கொஞ்சம் ட்ரேஸ் அவுட் பண்ண முடியும். அவ்வளோ புத்தர் இதே மாதிரி தான், அவருக்கும் வாழ்க்கையில் பிரச்சனை, ஒரு துயரமான மனநிலை அவருக்கு ஏற்படுது. அப்போ எல்லாரையும் மாதிரி எல்லாரையும் பார்த்தோம்னா எல்லாருமே துயரங்கள்லேயும் துக்கங்கள்லேயும் இருக்கிற மாதிரி தான் அவருக்கு தெரியும். உலகமே துயரத்தில் இருக்கிற மாதிரியும், உலகமே துக்கத்திலையும் மாட்டு இருக்கிற மாதிரியும், யாருமே நிம்மதியாக இல்லை. மரணம், நோய், வறுமை, வயோதிகம், இப்படி எல்லாத்தையும் இப்போ இது பண்ணி இதை ஃபேஸ் பண்ணி ஒரு இன்பம் இல்லாத நிலை, ஒரு துயரமான நிலையில் இருக்கிறதாகும். அந்த துயரத்திலிருந்து விடுபடுறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பேசணும். அவருக்கு 2 குருநாதர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஆன்மீக பாதைக்கு தான் வர, உண்மையை கண்டுபிடிக்கணும், ஆன்மீகத்துக்கு போகிறோம் சொல்லி வர. அந்த 2 குருநாதர்களுடைய வழிகாட்டலில் தவ முயற்சிகளை ஈடுபடுறது. இப்போ தவம் தியானங்கள்லாம் இப்போ சர்வசாதாரணமாக, இப்போ ஆன்மீகங்கிறது கூட தேவையில்லை, டாக்டர்ஸே வந்து மெடிடேஷன் பண்ணுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க. இப்போ அது வந்து ரொம்ப காமனாக இருக்கு. இப்போ அதே மாதிரி வந்து புத்தரும் தவ தியானங்களில் ஈடுபடுறாரு. தியானம் பண்ணியாச்சுன்னு சொல்லி சொன்னால் நமக்கு வந்து ஒரு எனர்ஜி ஃபீல்டு அப்படியே க்ரியேட் ஆகிடும். அந்த எனர்ஜி ஃபீல்டு க்ரியேட் ஆகிட்டான்னு சொல்லி சொன்னால் நம்முடைய மனநிலையை மாறிப்போயிடும். ஒருத்தருக்கு வந்து சுலபமாக கோவப்படக்கூடிய இயல்பு இருக்கலாம்,
ஈஸியாக டென்ஷனாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் அந்த ஒரு மெடிடேட்டிவ் மோடு, இப்படி ஒரு எனர்ஜி ஃபீல்டை அவர் கிரியேட் பண்ணி தியானத்து மூலமாக அப்படி கிரியேட் பண்ணிட்டாருன்னு சொல்லி சொன்னால் ஒரு சுலபமாக கோபம் வராது, யாராவது திட்டினா கூட வலிக்காது. ஒரு டென்ஷனான சூழ்நிலையில் கூட அவருக்கு டென்ஷன் ஏற்படாது. எல்லாத்தையுமே புன்முறுவலோடு ஏற்படக்கூடிய ஒரு தகுதி அவர் பெற்றுவார். ஏன்னா அந்த எனர்ஜி ஃபீல்டு வந்து அந்த அளவுக்கு இந்த தியானத்தினுடைய மகிமையினால் நம்ம ஒரு எனர்ஜி ஃபீல்டுக்குள்ள இருந்தது. இப்போ நம்ம வந்து இப்படி ஒரு எனர்ஜி ஃபீல்டை நம்ம தியானத்து மூலமாக தவத்து மூலமாகவும் அப்படி ஒரு எனர்ஜி ஃபீல்டை கிரியேட் பண்ணியாச்சுன்னு சொன்னால் நம்முடைய பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிடுமா? அந்த பிரச்சனைகள்லாம் என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னால் நம்ம வீட்டு வாசலில் வெயிட்டிங்கில் உட்காந்துருவோம். சரி பாவம் நம்மளால் ரொம்ப கஷ்டப்பட்டான், ஒரு அரை மணி நேரம் தியானம் பண்ணால் பண்ணிட்டு போகிறான், எப்படி நல்லா நம்மகிட்ட வந்து தான் தீரணும், அப்போ பார்த்துக்கலாம் அவனுக்கு சொல்லி அது எல்லாமே வெயிட்டிங்கில் இருக்கும், கடங்காரர்கள் காத்திருக்கிற மாதிரி. இந்த தியானத்தினுடைய எஃபெக்ட் என்ன ஆகுதுன்னா அரை மணி நேரம் இருந்தாலும் ஒரு மணி நேரம் இருக்கும், இப்போ அப்படி புஸ்தரிக்கிறவங்க. இந்த பொம்மைக்கு கீ கொடுத்தோம்னு சொன்னால் அந்த கீ இருக்கிற வரைக்கும் ஆடும் பாடும், இந்த கீ முடிஞ்சாச்சுன்னு சொன்னால் அப்படி கீழே வந்துடும். இதே மாதிரி தான் நம்முடைய தியானத்தினுடைய எஃபெக்ட் எல்லாம் அப்படியே போயிட்டு இருந்ததுன்னா பழையபடி நம்முடைய பிரச்சனைகள் பழையபடி வந்து நம்மளை வந்து சவாரி பண்ணாங்க. இப்போ இதுதான் இதே தான் புத்தருக்கு ஏற்பட்டது. ஏன்னா நல்லா அனுபவம்லாம் ஏற்பட்டது, நம்ம பிரச்சனையெல்லாம் தீர்ந்துட்டது, கிடைக்க வேண்டிய தீர்வெல்லாம் கிடைச்சிட்டதுன்னு எல்லாம் எதிர்பார்த்தோம், வர்ற மாதிரி வந்துட்டு ஏமாந்துட்டு போயிட்டுது. ஆனால் அதே நேரத்தில் ஏதோ வந்தது வரைக்கும் உண்மை தானே, இதை நமக்கு அரை மணி நேரம் நமக்கு ஏற்பட்டது, இதை நிரந்தரமாக்குறதுக்கு நம்மளால் முடியாதான், கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்ப்போமே சொல்லி அவருடைய பயிற்சிகளை இன்னும் கொஞ்சம் தீவிரப்படுத்தணும். தீவிரப்படுத்தினார்னு சொல்லி சொன்னால் கடைசியில் அவருடைய உடல் ஆரோக்கியம் தான் கெட்டுருச்சு. ஏன்னா அது வந்து ஒரு அளவு தான் தாங்கும், ஒரு அளவுக்கு மேலே அது நம்ம வந்து டார்ச்சர் பண்ணியாச்சுன்னா அது அது அதுவே ஒரு உடலே பிரச்சனை பண்ணாலும் அந்த மாதிரி மாட்டேன். ஒரு கடைசியாக என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு நாளுக்கு ஒரு ரெண்டு எள்ளு ஒரு அரிசி ரெண்டு எள்ளு இந்த மாதிரி அவ்வளோதான் சாப்பிட்ருக்கேன், ஒரு நாள் உணவே அவ்வளோதான். அந்த மாதிரி விரதங்கள் ரொம்ப தீவிரமான விரதங்கள்லாம் மேற்கொண்டு அப்படியெல்லாம் பண்ணியிருக்காரு. கடைசியில் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அத்தனை முட்டி மோதி இதுக்கு மேலே நம்மளால் முடியாதுன்னு சொல்லி ஒரு மரத்தடியில் போய் உட்காந்து, ஏன்னா தட்டுற கதவெல்லாம் தட்டி பார்த்தாச்சு, எந்த கதவும் திறக்கிற மாதிரி தெரியல, எல்லாமே திறக்கிற மாதிரி திறந்து நம்மளை வெளியே தள்ளி பூட்டி. இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னு சொல்லி அவரால் முடியலை. இப்போ அவர் வந்து ஒரு அரசர் போருக்கு போகிறாருன்னு சொன்னார், நிறைய சேனைகள் நிறைய ஆயுதங்கள் இதெல்லாம் போருக்கு போகிறார். அந்த போரில் போய் எல்லா சேனைகளையும் இழந்து எல்லா ஆயுதங்களையும் இழந்து நிராயுத பாணியாக ஒருத்தர் தன்னந்தனியாக நிற்கிறாருன்னு சொல்லி சொன்னால் என்ன மனநிலை இருப்பார்? இதே மனநிலை தான் நான் புத்தர் வந்து ஒரு மரத்தடியில் இருக்கார். நான் எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்துட்டார், எந்த ஸ்கோப்புமே இல்லாதபடியே ஒரு ஹோப்லெஸ் ஸ்டேட்டும் வந்துட்டார். இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது, வேறு வழியே இல்லைங்கிற மாதிரி என்ன என்னவும் எதுவுமே பண்ண தெரியல, எதுவுமே பண்ண தெரியல, என்ன பண்ணணும் சும்மா தான் உட்காந்துருக்கு. அந்த மாதிரி ஒரு மனநிலையில் போய் ஒரு மரத்தடியில் உட்காரு. அவர் என்ன தீர்வுக்காக இந்த பாடுபட்டாரோ அந்த தீர்வு அவருக்கு தானாகவே கிடைக்கும். அப்போ அவனுக்கு அதை நம்ப முடியல. என்னதான் நாம் எதையாவது ஒன்று பண்ணி ஏதாவது நமக்கு கிடைச்சதுன்னு சொன்னால் அது ஒரு நியாயம் இருக்குது, ஒரு தர்மம் இருக்குது. நாம் ஒன்றும் பண்ணாமல் சும்மா உட்காந்துருக்கிறோம், நமக்கு எதை தேடி வந்தாலும் அது தானாக கிடைக்குதுன்னு சொன்னால் இது என்ன லாஜிக்னே அது புரியும். ஆனால் கிடைச்சது உண்மை. அப்போ அவர் என்ன தான் நடந்ததுன்னு சொல்லி அவருடைய மனசை எட்டி பார்க்குறோம், மனசுக்குள்ளே என்ன தான் மாற்றம் ஏற்பட்டிருக்கு, என்ன தான் நிகழ்ந்துருக்குன்னு சொல்லி எட்டி பார்க்குறோம். எட்டி பார்த்து என்ன சொல்லணும்னு சொன்னால் அவருடைய மன இயக்கம் வேறு மாதிரி இயங்குறத பார்க்குறோம். அதுக்கு நிர்வாண நிலைன்னு பேர் கொடுக்குறேன். நம்ம சின்ன வயசுலாம் பாடங்களை படிச்சிருக்கோம், புத்தர் போதி மரத்தில் உட்காந்து போதி மரத்தடியில் உட்காந்தார், ஞானம் அடைஞ்சார், ஆசையை துன்பத்துக்கு காரணம்னு சொல்லி உபதேசம் பண்ணார், ஆசை இல்லைன்னா துன்பமே கிடையாது,
ஆசையை தான் நம்முடைய எல்லா துன்பத்துக்கு காரணம் கண்டுபிடிச்சாரு. இதை மாதிரிலாம் நம்ம பாடபுஸ்தகங்களை படிச்சோம். இப்போ இதெல்லாம் வந்து ஒரு மேம்போக்கான செய்தி, உண்மையான செய்தி அது. உண்மையில் அவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னு சொன்னால், ஒரு வித்தியாசமான மனோ இயக்கத்தையே கண்டுபிடிச்சார். அந்த மனோ இயக்கத்தில் ஆசையோ துன்பமோ கிடையாது, அப்படி ஒரு மனோ இயக்கம் அவருக்குள்ளே இருக்கிறத கண்டுபிடிச்சார். அதுக்கு நிர்வாண நிலைகளுக்கு பேர் கொடுக்கிறார்.